தற்கொலை செய்த தஞ்சை மாணவி படித்த பள்ளியின் மீது மதமாற்ற புகார் கூறுமாறு நிர்பந்திக்கப்படுவதாக பள்ளி அமைந்துள்ள மைக்கேல்பட்டி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர். ஒற்றுமையுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வதாகவும் தங்களை தொந்தரவு செய்ய யாரும் ஊருக்குள் வர வேண்டாம் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாணவி தற்கொலை செய்ய மதமாற்ற முயற்சி காரணம் என வீடியோ ஒன்றை வெளியிட்டு பாஜக இந்து அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த மாணவி பேசிய புதிய வீடியோ நேற்று வெளியாகி மதமாற்ற புகார் போலி என்பது தெரிய வந்தது. இந்நிலையில் மாணவி படித்த பள்ளி அமைந்துள்ள மைக்கேல்பட்டி கிராம மக்கள் தஞ்சை ஆட்சியரிடம் புகார் ஒன்றை அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், மாணவி தற்கொலைக்கு பள்ளி தரப்பில் மதமாற்றமாக வற்புறுத்தியதே காரணம் என கூறச் சொல்லி சில நிர்பந்திப்பதாக கூறினர். மைக்கேல்பட்டி கிராமத்தில் உள்ள அனைத்து மதத்தினரின் குழந்தைகளும் மாணவி படித்த பள்ளியில்தான் படிப்பதாகவும் அவர்கள் யாரிடமும் மதமாற்ற முயற்சி நடத்தவில்லை என தெரிவித்தனர். அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வரும் நிலையில் அந்த ஒற்றுமையை சீர்குலைக்கும் நோக்கில் சிலர் ஊருக்குள் வருவதாகவும் அதனால் கிராம மக்கள் வீதியில் உள்ளதாகவும் கூறினர். மைக்கேல்பட்டி பள்ளியில் மதமாற்றம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் இது தொடர்பாக யாரும் தங்கள் கிராமத்திற்குள் வர வேண்டாம் என கிராம மக்கள் கோரிக்கை வைத்தனர். எல்லாரும் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கும். அந்த ஊரில் மைக்கேல்பட்டியில் மதமாற்றங்கிறதே கிடையாதுங்க, இது வரைக்கும் நடக்கலை. அது மாதிரி யாரும் சொல்லவும் இல்லை, கேட்கவும் இல்லை, அது மாதிரி நடக்கவும் இல்லை. இங்கே வந்து மனு கொடுத்தது இதை தான் சொல்ல வந்திருக்கோம். எங்கள் உள்ளே பிரச்சனை இல்லை, நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம். இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்டினும் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கோங்கிறத மனுவில் எழுதி கொடுத்துருக்கோம். அங்கே வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா மறைமுகமாக வந்து விசாரிக்கணும்னு சொல்லிட்டு சில பேரை சொல்லிட்டு நீங்கள் இது மாதிரி நாங்கள் பேட்டி கொடுங்க, இது மாதிரி ஆப்போசிட்டாக பேட்டி கொடுங்க அப்படி இப்படின்னு வந்து கேட்குறாங்க. எல்லோரும் தொந்தரவு பண்ணுறாங்க, மறைமுகமாக வர்றாங்க. யாருன்னு பொதுவாக வர்றாங்க, யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. பொதுவாக வர்றாங்க, அது பிரச்சனை எங்களுக்குள்ளே வந்துடக்கூடாது. ஏன்னா நாங்கள் வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்தவன்னு எல்லாருமே இது வரைக்கும் வந்து ஒற்றுமையாக தான் இருக்கும். அந்த ஸ்கூலை பொறுத்தளவில் அந்த கிறிஸ்டிக்கே வந்து ஒரு பெருமை தான் அந்த ஸ்கூல் இருக்கிறது. அது வந்து அவங்க வந்து மத பிரச்சனைன்னு சொல்லி அந்த ஸ்கூலுக்கு அந்த லாவணியாங்கிற பொண்ணு இறந்ததை வச்சு அவங்க பிரச்சனை பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. யாரும் அது யாருங்கிறதுக்கு தெரியலை. ஆனால் அந்த பெண்ணுக்கும் மதமாற்றத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அது அங்கே தான் படிச்சிருக்கு, அங்கே தான் போயிருக்கு. அது மருந்து சாப்பிட்டுங்கிறது அது எதுக்காகங்கிறது என்னங்கிறது அது வந்து விசாரணையில் தெரிய வரும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் மதமாற்றங்கிறது இது வரைக்கும் அந்த ஸ்கூலில் இல்லை. யாரும் அதை இப்படி மாற்றினதும் கிடையாது, மாற்றினு சொன்னதும் இது கிடையாது. இப்போ என் பொண்ணு என் பிள்ளைங்கள்லாம் அங்கே தான் படிச்சிருக்கு, அப்படிலாம் எந்த பிரச்சனையும் இது வரைக்கும். இஸ்லாமிய சமுதாயத்தில் 5 தலைமுறையாக மைக்கேல்பட்டியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாம் நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கோம். இப்போ எங்கள் ஸ்கூலில் இப்போ மைக்கேல்பட்டி எங்களோட ஸ்கூலில் நாங்களாம் அந்த ஸ்கூலில் தான் படிச்சிருக்கோம். எங்களுக்கெல்லாம் அந்தமாதிரி பிரச்சனை எதுவுமே வந்ததில்லை. அந்த ஸ்கூலில் படித்த மாணவி லாவணியாங்கிற மாணவி இறந்துருக்காங்க. அவங்களோட இறப்பை வச்சு சில மதவாத சக்திகள் அதை ஒரு அரசியல் நோக்கத்தில் கொண்டு போய் எங்கள் ஊரில் உள்ள ஒற்றுமையை சீர்குலைக்கணுங்கிற எண்ணத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் ஊர் எப்போதும் பீதியாகவே இருக்குது. இப்போ ஒரு 10-15 நாளாக அந்த பீதியிலேருந்து நாங்களாம் மீண்டு வரணும், எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், எங்கள் ஒற்றுமை நிலை எப்போதும் போல் இன்னும் 10 தலைமுறைக்கு செல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நாங்கள் வந்து ஐயா கிட்ட மனு கொடுத்துருப்போம். இதனிடையே மாணவி தற்கொலை விவகாரத்தில் பள்ளிக்கு சென்று உண்மை நிலையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தலைமையிலான குழுவினர் விசாரித்தனர். அப்போது நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கை காரணம் காட்டி போலீசார் பள்ளிக்குள் செல்லக்கூடாது என்று கூறினர். இதனையடுத்து பள்ளியிலிருந்து வெளியில் வந்த ஆசிரியர்களிடம் நடந்தது குறித்து விசாரித்தனர். தொடர்ந்து அப்பகுதியில் ஆய்வு நடத்திய பின் தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்த பாலகிருஷ்ணன், மாணவியை மதமாற்றம் செய்ய முயற்சி நடந்ததாக கூறப்படுவது வடிகட்டிய பொய் என்றும் தமிழ்நாட்டில் மத கலவரத்தை தூண்ட நடக்கும் முயற்சி என்றும் கூறினார். வருஷம் மட்டும் ஒரு 1000 மேற்பட்ட மாணவிகள் மாணவி படிக்கிற அந்த மாணவ மாணவி படிக்கிற அந்த பள்ளிக்கூடத்தில் இந்த ஒரு மாணவியை மட்டும் கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்ய முயற்சி பண்ணாங்கிறதுக்கு எந்த விதமான முகாந்தம் இருக்கிற மாதிரி தெரியல. அப்படியானா இத்தனை ஆண்டுகளாக 162 எவ்வளோ பேர் செஞ்சுருக்கணும், என்ன முயற்சி பண்ணியிருக்கணும்? அந்த மாதிரி புகார் எப்பயுமே வந்ததில்லையே, யாருமே சொன்னது இல்லையே. 162 வராத ஒரு புகார் இன்றைக்கி திடீர்னு ஒரு மாணவி சாவில் வருதுன்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எனவே இது வந்து இல்லாத ஒன்று, இது ஒரு நடக்காத ஒரு சம்பவத்தை. ஏன்னா ஆரம்பத்தில் அவங்க பெற்றோர் சொல்லலை, அந்த பொண்ணு வந்து அந்த இறக்கிறதுக்கு முன்னாடி போலீஸில் ஸ்டேட்மெண்ட் எஃப்ஐஆர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற போது அதில் சொல்லலை, வேறு எங்கேயும் அதிகாரிகள் மூலம் சொல்லலை. இப்போ கல்வித்துறை சார்பில் மாணவர்கள் ஆசிரியர் எல்லாரையும் படிச்சிருக்கு, அவங்களுடைய அறிக்கையிலும் அந்த மாதிரி சம்பவங்கள் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. எனவே முழுக்க முழுக்க உண்மைக்கு மாறான ஒரு செய்தியை இட்டு கட்டி இன்றைக்கி மதமாற்றம் தமிழ்நாட்டில் நடக்குதுங்கிற மாதிரியும் இந்த பள்ளிக்கூடத்தில் நடக்குதுங்கிற மாதிரியும் அதை ஒட்டி இன்றைக்கி தமிழ்நாடு பூரா பாஜக வந்து பெரிய கலவரத்தை உண்டாக்க முயற்சி பண்ணுறதும் இன்றைக்கி தேசிய தலைவரே வந்து 4 கொண்ட ஒரு குழு அமைப்பது என்பதெல்லாம் தமிழ்நாட்டையே வந்து கொச்சைப்படுத்துகிற, தமிழ்நாட்டை அவமானப்படுத்துகிற செய்தியாக தான் இது இருக்குது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.